அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெர்டிக்கல் கோடு வருது, லைட்டாக உதறல் ஏற்படுது, கீழே மேலேயும் எந்தவித வெளிச்சமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். இப்போ வந்து சப்ளை எடுத்து விட்டேன். இப்போ வந்து எடுத்து சொல்கிறது மட்டும் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, டியூனர் ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து ஷார்ட் காமிச்சிச்சு. அப்போ இந்த கண்டென்சர் வந்து இந்த இடத்துல வந்து கண்டென்சர் போட்டிருக்குறாங்க. அந்த கண்டென்சர் வந்து 1000 MFT 16 வோல்ட்டு. இதை கழட்டிட்டு செக் பண்ணுறப்ப கண்டென்சர் நல்லா இருந்துச்சு, மறுபடியும் பொருதிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஷார்ட் காமிச்சிச்சு. அதிலிருந்து செக் பண்ணிவிட்டு வர்றப்போ அந்த லைன் வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதிலிருந்து ஒரு ஜம்பர் இங்கே அடிச்சிருந்தாங்க. இந்த ஜம்பர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐசியோட 53வது பின்னுக்கு வந்துருச்சு இங்கே. இப்போ என்னென்னா, இந்த ஜம்பரை வந்து கழட்டி விட்டு செக் பண்ணேன், ஐசி நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ஜம்பரை ஜாயின்ட் பண்ணி விட்டேன். மீண்டும் செக் பண்ணுறப்போ அந்த லைன் அப்படியே வந்தாக்கில் இதில் ஒரு ரெஜிஸ்டர் போட்டு நேராக எல்ஓடிக்கு போகுது. எல்ஓடி வரைக்கும் ஷார்ட் காமிச்சிச்சு. அப்புறம் இந்த ரெஜிஸ்டரை ஓப்பன் பண்ணி விட்டு செக் பண்ணுறப்போ எல்ஓடி இதுக்கு இங்கிட்டு வந்து எல்ஓடி லைன் வந்து நல்லா இருந்துச்சு. மறுபடியும் இதை ஜாயின் பண்ணிட்டு பழையபடி இந்த இடத்துல இருந்து செக் பண்ணிக்கிட்டே வர்றப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஐசியோட 8வது பின்னில் ஒரு கண்டென்சரு, அந்த நம்பர் வந்து 100 MFT 16 வோல்ட்டு. இப்போ அதை செக் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கிட்டுருங்க. இந்த அப்போ பாருங்கள், அதை செக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அந்த விசில் சவுண்டு வரணும், கயம் அப்படிங்கிற சவுண்டு மீட்டர்லேருந்து வர்றது. இப்போ வந்து அந்த கண்டென்சர் வந்து வேறு ஒரு போர்ட்லேருந்து பிடுங்கி இதில் ஜாயின்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தொடர் வீடியோவை காட்டுறேன். இந்த அப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட்டான கண்டென்சரு. இப்போ இது பழைய போர்ட்லேருந்து வேறு கண்டென்சர் போட்டுட்டேன். இப்போ அப்படியே செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த சவுண்டே வரல. இந்த பாருங்கள், எந்த வித சவுண்டும் இல்லை. ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிருச்சு, ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வருது. இந்த மாதிரி பிரச்சனைக்கு அந்த கண்டென்சரு ஒரு காரணம். நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னது மாதிரியே செக் பண்ணிக்காங்க. அங்கனைக்கு அங்கே வந்து ஜாயிண்டை வந்து எடுத்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். கூடுமானவரை இப்போ எடுத்த உடனே கூட அந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு கூட அந்த கண்டென்சரை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற பிரச்சனைகளுக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.